எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது, ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி 2024வது ஆண்டு புதன்கிழமை புரட்டாசி மகாலய அமாவாசை திருநாள். இந்த புரட்டாசி மகாலய அமாவாசை திருநாளில் நியூமராலஜி பிரகாரம் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் எழுதினீர்கள் என்று சொன்னால், உங்களிடத்திலே இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் தடைகளும் விலகி பணம் பல மடங்கு வந்து சேரும். அது என்னங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம். நியூமராலஜி அதாவது எண் ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வண்டியே வாங்குகிறோம், நம்பர் பிளேட் பார்த்து வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், டோர் நம்பர் நாம் பார்த்து வாங்குகிறோம். இந்த மாதிரி எண்கள் என்பது மிக முக்கியமான அதிர்ஷ்டத்தை கொடுப்பதாக நம்மளுடைய மக்களால் நம்பப்படுகிறது. நியூமராலஜி அப்படிங்கிற ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அஸ்ட்ராலஜி மாதிரியே நியூமராலஜி அப்படின்னு சொல்கிறது. இந்த எண்களுக்கு விசேஷ பவர் இருக்கா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக அது எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளால் ஏற்றுக்கொள்ள தான் படுது. சில எண்களுக்கு விசேஷ சக்தி இருக்குது. சில எண்களை நாம் திரும்ப திரும்ப பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குது. இப்போது ஒரு ராசிக்காரங்க இருக்கிறாங்க, இப்போ பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்க புஷ்பராக கல் போட்டால் நல்லதுங்கிறாங்க. எத்தனையோ தனுசு ராசிக்காரங்க இந்த புஷ்பராக கல் போட்டு வாழ்க்கையில் மேன்மை அடைந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்டக்கற்கள் இருப்பது போல் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அவருடைய பெயரை வச்சுருக்கலாம், அல்லது அவர்கள் பிறந்த அந்த கிழமை தேதி நேரம் திதி ஆகியவற்றை வைத்து அவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த அதிர்ஷ்ட எண்களை நாம் தெரிந்து கொண்டு அதை திரும்ப திரும்ப பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பலனை அடையலாம். இப்போ உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணை எப்படிங்க தெரிஞ்சுக்கலாம்? அருகில் இருக்கிற நியூமராலஜி ஜோதிடரை அணுகுனீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் பார்த்து சொல்லுவாங்க. இது இல்லாமல் பொதுவான சில அதிர்ஷ்ட எண்கள் என்று எல்லாருக்குமான எண்களாக ஒன்று சொல்லப்படுகிறது. பார்த்திங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ், தேவதை எண்கள் அப்படிங்கிற பெயரால் இது அழைக்கப்படுது. இது வந்து வெளிநாடுகள்லாம் ரொம்ப பிரபலம். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆசையை மனதில் நினைத்து ஒரு வெள்ளை ஷீட்டில் எழுதும் பொழுது, தொடர்ச்சியாக எழுதும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்குது. நீங்கள் நினச்சது அது அப்படியே தடையில்லாமல் நடந்து முடியுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த ஏஞ்சல் நம்பர்ஸை பயன்படுத்தி உங்களால் எண்ணற்ற பல சாதனைகளை செய்ய முடியும். எவ்வளவோ காலமாச்சிங்க ஒரு விஷயத்தை செய்ய முடியலைங்க, கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை பயன்படுத்தி நீங்கள் அதில் சாதனை புரியலாம். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை எல்லா நேரங்களிலும் பயன்படுத்தலாம். இது பயன்படுத்துவதற்கு தனியான நேர காலங்கள் அப்படின்னுட்டு இல்லை. எல்லா நாட்களிலும் பயன்படுத்தலாம், நேரங்களிலும் பயன்படுத்தலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் பர்டிகுலரி இப்போ வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசையில் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பொதுவாக மாந்திரீக சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா, அமாவாசை பௌர்ணமி தினங்கள்லே நீங்கள் செய்யக்கூடிய தாந்திரீகங்களுக்கும் மாந்திரீகங்களுக்கும் 100 மடங்கு பலனும், அதே மாதிரி கிரகண வேளையில் செய்யக்கூடிய தாந்திரீகங்களுக்கும் மாந்திரீகங்களுக்கும் 1 கோடி மடங்கு பலனும் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த சூரிய கிரகணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அற்புதமான நிகழ்வு ஏற்படும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மகாலய வட்ச அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 இரவு 9:14 தொடங்கி மறுநாள் அக்டோபர் 3 அதிகாலை 3:17 வரை இந்த இடைப்பட்ட நேரத்தை தான் சூரிய கிரகண நேரம் அப்படின்னு சொல்கிறோம்.
இது வந்து இந்தியாவில் தெரியாது, ஏன்னா இரவில் ஏற்படுது, இரவில் சூரியன் வரப்போகிறதுல. ஸோ தெரியாது, தெரியாத கிரகணத்திற்கு எந்த தோஷமும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமிங்கில் நீங்கள் அந்த 555 அதாவது 555 555 என்று சொல்லக்கூடிய இந்த எண்ணை ஒரு வெள்ளை நிற ஷீட்டில் எழுதலாம். ஒரு 108 முறை எழுதலாம், 208 முறை எழுதலாம், 500, 1008 இப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எழுதலாம். மன உறுதியோடும் மனதினை பக்குவப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி ஏதேனும் ஒரு ஆசையை மனதிலே கொண்டு அது நிறைவேற வேண்டுமா இறைவனை பிரார்த்தித்து நீங்கள் இதை எழுத வேண்டும். இப்படி எழுதக்கூடிய பட்சத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வேண்டுதல்கள் பிரபஞ்ச ஆற்றலோடு கலக்கப்பட்டு உங்களுக்கு அற்புதமான அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லும்போது என்னங்க இது மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படுவீங்க. பட் ஆனால் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்ட்டு நிறைய நம்பர்ஸ் இருக்குது, அதில் பலம் வாய்ந்த நம்பராக இந்த 555 அப்படிங்கிற இந்த 3-5 எண்கள் குறிக்கப்படுகிறது. இந்த எண்களை வந்து நாம் சிரத்தையோடும் அதே மாதிரி மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் கிரகண வேலையிலே எழுதும் பொழுது எக்கச்சக்கமான நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயமில்லை. 1% கூட டவுட் இல்லாமல் நீங்கள் வந்து வெற்றியை நீங்கள் கட்டாயமாக பெறலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, கிரகண டைமில் நார்மலாக குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில் உட்காந்துட்டு விளக்கு போட்டுட்டு ஒரு வெள்ளை ஷீட்டில் ஒரு 108 முறை இந்த எண்களை எழுதுங்க. உங்களுக்கு விருப்பமான ஏனும் ஒரு ஆசையை மனசில் நினச்சிட்டு அந்த ஆசை எந்த தடையும் இல்லாமல் நிறைவேற வேண்டும் என பிரார்த்தித்த பிறகு இதை நீங்கள் எழுதுங்க. கண்டிப்பாக பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்குங்கிறதுல டவுட் எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த சூரிய கிரகண டைமில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லலாம், லக்ஷ்மி மந்திரத்தை சொல்லலாம். ஓம் குபேர லக்ஷ்மியை நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். அதே மாதிரி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற துதியை சொல்லலாம். நிறைய பாராயணங்கள்லாம் இருக்குது, அதை கிரகண வேளையில் லக்ஷ்மிக்கான துதிகள் பாராயணங்கள், குபேரருக்கான துதிகள் பாராயணங்கள் இதை நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகும்னா, அனுபவ ரீதியாகவே நான் பார்த்துருக்கேன், கிரகண டைமில் இந்த செல்வத்தின் அதிபதியான லக்ஷ்மியையும் குபேரரையும் நீங்கள் வழிபாடு செய்யும்போது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து வரக்கூடிய அத்தனை விதமான தடைகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நீங்கி அவர்கள் வித்தின் ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க மாந்திரீகத்தில், ஒரு மண்டல காலம் 48 நாட்கள்னு சொல்லுவாங்க. அந்த 48 நாட்களுக்குள்ளாகவே அவர்கள் மிக பெரிய அளவிலான யோகத்தை பெறுகிறார்கள் என்று சொல்லலாம். பல பேருக்கு இதை சொல்லி அனுபவ ரீதியாக அவர்கள் செய்து பார்த்து அற்புத பலன்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஸோ இதை நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு சந்தேகம் வரும், இதை பெண்கள் செய்யலாமா, இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை பெண்கள் எழுதலாமா? தாராளமாக எழுதலாம், ஏஞ்சல் நம்பர்ஸை பெண்களும் யூஸ் பண்ணலாம், எந்த தப்புமே இல்லை. அந்த கிரகண டைமில் கண் விழித்து நீங்கள் எழுதணும், அதுதான் அங்கே இருக்கிற சூட்சமே. கொஞ்சம் சிரமம் பார்க்காம கண் விழித்து இதை நீங்கள் எழுதும் பொழுது நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் உங்களோட உள்ளங்கையில் எழுதிக்கிட்டோம், நார்மலான டேஸில் எங்கேயாவது இந்த பண சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக நான் வெளியே போகிறேன், அதாவது பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏதாவது இருக்குது, அல்லது வியாபாரம், அல்லது ஒரு நிலம் வாங்குகிறோம், லேண்ட் வாங்குறோம், இப்படி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் போகும்போது 555 அப்படிங்கிற நம்பரை உள்ளங்கையில் இடதுகை உள்ளங்கையில் நீங்கள் எழுதிட்டு போனீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்குது. சிகப்பு பேனாவால் எழுதிட்டு போகணும், போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை அது கொடுக்குங்கிறதுல டவுட் இல்லை. இப்போ இந்த 555 அப்படிங்கிறது குபேர எண்கள் தான், 5 பூதம், குபேர எண் 5, இன்னொரு 5 வந்து மகாலட்சுமியை குறிக்கிற சுக்கர எண்ணுன்னு சொல்லலாம். ஸோ அந்த 3 இணைஞ்சு நீங்கள் அதை எழுதிக்கும்போது
யாராக இருந்தாலும் சரிங்க, எவராக இருந்தாலும் சரிங்க, இருக்கிற பண கஷ்டம், பொருளாதார தடை, வியாபார தடைன்னு சகலமும் தீர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளிமயமான நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் கட்டாயமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.